ஹாய் கைஸ், வெல்கம் டு சயின்டிஃபிக் போஸ்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலோனியம் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். எலிமெண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ எப்படி அயன், காப்பர், சில்வர், கோல்டு அப்படிங்கிற மெட்டல்ஸ் நம்மளுக்கு தெரியுதோ, அதே மாதிரி பொலோனியம்ங்கிறது ஒரு மெட்டல், இதுதான் இந்த இடத்துல எலிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதோட அட்டாமிக் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 84 அண்ட் கெமிக்கல் ஃபார்முலா PO. இது நிறைய பேருக்கு புரியாது. நம்ம பொலோனியமை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பற்றி நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இதை வந்து ஒரு வகையான பாய்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்னு சொல்லலாம், அதோட கம்மியான லைஃப் டைம் இருக்கிற ஒரு மெட்டல்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறையா ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கிறனால தான் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோவே போட்டேன். ஃபஸ்ட் இதோட லைஃப் டைம்னு பார்க்கலாம். எல்லா மெட்டலுமே வந்து அயனாக இருக்கலாம், காப்பராக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம். இது வந்து நம்ம ஒரு டைம் ஏதாவது ஒரு ஆர்னமெண்ட்டாவோ இல்லை ராவாவோ வச்சுருந்தோம்னா பல வருஷம் இல்லை பல கோடி வருஷத்துக்கு அப்படியே தான் இருக்கும். பட் இந்த பொலோனியம்ங்கிறது கிடையாது. 138 days மட்டும்தான் இது வந்து நார்மலாக ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அழுக ஆரம்பிச்சிடும், அதாவது டிகே ஆக ஆரம்பிச்சிடும். டிகே ஆகி அடுத்த ஐசோடோப்பாக மாறிடும். ஐசோடோப்னா என்னன்னா, இப்போ அயனுக்கு வந்து 3 isotopes இருக்கு, காப்பருக்கு 2 isotopes. அதே மாதிரி ஒரு வகையிலேருந்து இன்னொரு வகையான காப்பராக மாறிடும். அந்த காப்பரோட எஃபெக்ட் வந்து நார்மலான காப்பரோட எஃபெக்டோட வேற வகையான எஃபெக்டாக இருக்கும். இதுதான் வந்து ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 144 days அப்புறம் வேற வகையான பொலோனியமாக மாறிடும். ஓகே, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொலோனியமால இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டாலேயே பொலோனியமை வந்து தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. யுரேனியம் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்லேருந்து அதோட ஓர்லேருந்து எடுக்கிறது தான் வந்து பொலோனியம். இதை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும், இந்த உலகத்துலேயே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஈவன் வந்து நியூக்ளியர் பவர்லேயே வந்து பொலோனியம் யூஸ் பண்ணலாம். காரணம் என்னென்னா, ரொம்ப வகையான ரேடியோ ஆக்டிவ் ரொம்ப சீக்கிரம் பிடிச்சிடும். அதே மாதிரி யுரேனியமோட 10 times அதிகமான எஃபெக்டும் இருக்கும். ஏன் யூஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன ரீசன் தான், ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, அன்எக்கனாமிக்கல், அதனால தான் யூஸ் பண்ணவே முடியல. இதை வந்து ஒரு இடத்துல யூஸ் பண்ணாங்க. அந்த இடத்துல யூஸ் பண்ணவொன்னே உலகமே வந்து 2006 ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுச்சு, இப்படி ஏதாவது ஒன்று இருக்கான்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொலோனியமை வந்து ஒரு ஸ்பையோட டீல கலந்து கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்பை வந்து ஒரு 3 weeks கழிச்சு இறந்து போயிட்டார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர், இந்த அடுத்த பேர் எனக்கு சொல்ல வரல, நீங்கள் ஃபோட்டோவே பாருங்கள். இவருக்கு வந்து பொலோனியமை வந்து டீல கலந்து கொடுத்த உடனே, பொலோனியம் 2010 அதாவது 2010 அப்படின்னு சொல்லிட்டு தப்பு, 210. இந்த ஐசோடோப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பாய்சனஸான ஐசோடோப். இது நம்ம நார்மலான மனுஷங்களே ஒன்றா வந்து இன்ஹலேஷன் இல்லைனா வந்து பாடியில் இல்லைனா வந்து ஈட்டிங் மூலியமாக இது வாய்க்குள்ளே போயிடுச்சுன்னா இல்லை உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப அதிகமான ஆல்ஃபா ரேடியேஷன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆல்ஃபா ரேடியேஷன்னா என்னென்னா, பிளட்டில் அதிகமான கொதிப்பு அதிகப்படுத்திடும். இதனால் வந்து 3 வாரத்தில் வந்து அந்த மனுஷங்க கண்டிப்பாக இறந்தே போயிடுவாங்க. இதுதான் வந்து அந்த ஸ்பை அலெக்சாண்டருக்கும் கொடுத்த வகையான ஒரு பாய்சன். அடுத்து நம்ம பொலோனியமை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் வந்து கசகஸ்தானில் தான் வந்து யுரேனியம் அதிகமாக எடுக்கிறாங்க. இதே மாதிரி இந்தியாவில் இருக்க லதக்கிலேயும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் எடுக்காததுக்கு காரணம் என்னென்னா, அது எடுத்ததுனால கசகஸ்தானில் இருக்க மக்கள், அந்த இடத்துல இருக்க மக்கள் வந்து ஒரு நாளைக்கு 20 hours தூங்குவாங்களாமா. அவங்க தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது தூக்கம் வந்து அப்படியே நடுவில் தூங்கிடுவாங்களாம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யுரேனியமில் இருக்கிற ஸ்லீப்பி கண்டென்ட், அந்த கண்டென்ட்டோட கெமிக்கல் ஃபார்முலா ரொம்ப பெருசு. வேணா நான் அதுக்குன்னு இன்னொரு வீடியோ போடுறேன். அது எடுக்கிறதுனால அங்கே நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது, கேன்சர் வருது. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஃபேக்ட் சொல்லி கொடுக்குறேன். அந்த பொலோனியம், அதாவது ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயமான அந்த பொலோனியம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஐட்டம்ல இருக்கு. நம்ம இல்லை, சில பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஐட்டம்ல இருக்கு. என்ன ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகரெட். சிகரெட்ல 0.001% ஆஃப் பொலோனியம் இருக்கு. அதனால தான் வந்து சிகரெட் குடிக்கிறதுனால 69 வகையான கேன்சர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் நிறையா மோசமான திங்கும் இருக்கு, அதில் முக்கியமாக வந்து பொலோனியம். இதுவும் நிறைய பேருக்கு தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொலோனியம் வந்து நார்மலாக ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணால் நல்லதாக கெடுதலா? அதே மாதிரி நான் ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தி சைனிங் ஆஃப் அரவிந்தன் ஃப்ரம் சயின்டிஃபிக் போஸ்ட்.